பிராமின் மட்டும் எப்போதுமே சேத்துல தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சேத்துல பிடிக்கிற பிராமின் மேலே எப்படியுமே சேறு ஒட்டி தான் இருக்கும். அந்த சேரை வந்து நம்ம கழுவிட்டு தான் நம்ம ட்ரம்மில் போடணும். கழுவாமல் நீங்கள் ட்ரம்மில் போட்டிங்கன்னா ஏற்கனவே மீன் சேரை குடிச்சிருக்கோம். அந்த குடிச்ச சேரை பூரா குடிச்சிட்டு அது சீக்கிரமே செத்துணும். செத்து நாரிச்சுன்னா அது ரேட்டில் நம்ம சந்தை கொண்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கச்சாவில் வந்து பிராமின் பிடிக்கும்போது அது கூட கெண்டைப்பொடி அப்புறம் சிலேபி எல்லாமே வரும். அதுலேருந்து நம்ம பிராமினை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அலசிட்டு செவதியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக பளிச்சு இருக்க மீனை மட்டும் தனியாக பிரிச்சிடணும். அடிபட்டு இதுக்கு இருந்தாலோ இதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயமாக இருந்த மீன்லாம் தனியாக ஒதுக்கிடுங்க. அது எப்படி நம்ம அதில் போட்டாலுமே அது செத்து போயிடும். இந்த அளவுக்கு சவுதி இருந்து இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சவுதியில் கிடக்கிற மீன் எல்லாமே சவுதியை குடிச்சிடும். அதுக்கு ஏதாவது எந்தெந்த மீன் தேர் எந்த மீன் தேரானு தனியாக பிரிக்கிறது நல்லது. ஏன்னா சாக போகிற மீனை நம்ம போட்டோம்னா அது வந்து உள்ளே இருக்க மீனையும் சாகடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிராமீனுக்கு வந்து ட்ரம்மில் போட்ட மீனுக்கு எப்படி தண்ணி மாற்றணுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் வீடியோ லிங்க், அதுவே பாருங்கள்.